வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். செலிபசி சொந்தங்களே, சகோதரர்கள், கிட்டத்தட்ட 24 நாட்கள் பிரம்மச்சரிய பயணம் முடிந்து கிட்டத்தட்ட 25வது நாளுக்கு வந்துட்டோம். 100 நாளில் கால்வாசி முடிஞ்சிருச்சு ஆச்சுங்களா. 25 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை கடந்து செல்லுவதற்கான வலிமையை நீங்கள் பெறுவீங்க ஆச்சுங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டால், சாதாரணமாகவே இயற்கையின் படைப்பில் வந்து பெண்களுக்கு ஒரு 30 நாளுக்கு ஒரு முறை வந்து இறைவன் வந்து அந்த கருமுட்டை வழியாக அபரிமிதமாக ஆற்றலை எடுத்துகிட்டு இருப்பான், ஆற்றல் போயிட்டுருக்கும். ஆனால் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஆச்சுங்களா. ஆனால் இந்த சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு கொடிய பழக்கத்தில் சிக்கினதுனால அந்த ஒவ்வொரு ஆண்மகனும் 30 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் கடக்க இயலாமல் இருக்கும் ஆண்மகன் யாராக இருந்தாலும் அவங்க யானை அளவு பெருசாக இருக்கலாம், ஆனாலும் உண்மையிலேயே அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை விட பலவீனமானவர்களாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆச்சுங்களா. அதனால தான் ஒரு ஆண்மகன் குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை 30 நாள் பிரம்மச்சரியம் கடந்தா தான் தன்னுடைய ஆண்மைத்தன்மையின் முழுமையை கூட உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா. சகோதரர் வந்து நம்ம கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு, அண்ணா 15 நாளைக்கு ஒரு முறை உயிராட்டில் விரயம் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் தானே எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? இது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பாதை தெரியாத இடத்துல போகிற மாதிரி இல்லை இருக்குது, ஏன் இப்படி போடுறீங்க அப்படியெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நான் எப்போதும் சொல்லும் உதாரணம் தான், எப்படி வந்து ஒரு 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனின் பாடத்தை பார்க்கும்போது குழப்பமாகவும் இது எப்படி இயலும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா 1+1 = 2 அப்படிங்கிறது கூட தெரியாது, இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் 10வது 12வது படிக்கிற மாணவன் சூத்திரங்களை வைத்து கொண்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பான், அந்த அளவுக்கு வந்து புரிதலும் மன விருத்தியும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம் சித்தர்களும் நம் முன்னோர்களும் நமக்காக சொல்லி வைத்த பாடல்கள், நமக்காக சொல்லி வைத்த சூத்திரங்கள் எல்லாமே நாம் அதற்கான தகுதி அடையும் போது தான் புரியுமே ஆச்சுங்களா. அதனால சில சகோதரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து பொருந்தாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்கள் உலக விளையாட்டுகள்ல சந்தோஷமா போய் விளையாடுங்க, இன்னும் சில பிறவிகள் கழித்து என்னை போல யாராவது வந்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஆனா இப்போதைக்கு முழுமையடைஞ்ச எத்தனை சகோதரர்கள் 100 நாட்களை கடந்து வலிமையோடு வந்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த நிலையை அடைவதற்கு மனப்பூர்வமாக முயற்சி செய்பவர்களுக்காகத்தான் இப்ப 10வது சீசன் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. 25 நாள் இன்னைக்கு சகோதரர்களே, கேள்வி பதில் கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துடலாம், நிறைய கேள்வி பதில் நான் முடிக்க முடிக்க வந்துட்டே இருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், வரும் அடுத்த மாதம் 13ஆம் தேதினும் சில நாளில் தீபாவளி வந்துடுது, அடுத்த 13ஆம் தேதி நம்ம எல்லாம் மீட் பண்ண போகிறோம். ஒரு சகோதரர் இந்த மாதம் 13ஆம் தேதி சென்னையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்திருக்கிறாரு, நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் வந்துட்டு இங்கே ஊதியூர் பக்கமாக வந்துட்டு எனக்கு இமெயில் போட்டிருக்கிறாருங்க. நான் அவர் போட்ட இமெயிலை கிட்டத்தட்ட மறுநாள் தான் பார்க்குறேன், சகோதரர் எவ்வளவு தூரம் அலைஞ்சு இந்த மாதமே வந்துட்டார் அது சரியாக பார்க்காம. சகோதரர்களே, நம்ம வந்து மீட்டிங் தொடர்பாக தீபாவளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணிடுவோம். அதன் பிறகு எப்படி எல்லாம் நீங்கள் உங்களுக்குள் ஒரே ஊரில் இருக்கிறவங்களாம் ஒன்றிணைஞ்சு அப்படியே ஒத்துமையாக சேஃபாக வாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நம்முடைய பயிற்சிகளில் கலந்து கொண்டு தீட்சை மற்றும் இது போல் எடுத்துக்கொள்வதற்காக நம்ம சந்திக்கிறதுக்காக வர்ற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதன் பிறகு ஹீலர்ஸ் மோட்ல ஒரு வேளை சேராமல் இருந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து அங்கிருந்து எங்கெங்கிருந்து வரீங்க, ஸோ உங்கள் எல்லோருக்கும் 1000 ரூபாய் வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவு பண்ணி நான் பண்ணித்தரேன். ஆகவே இப்போ இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் எல்லோருமே ஹீலர்ஸ் மோட்ல கலந்து கொள்ளுபவர்களுக்கு 1000 ரூபாய் வரை கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஹீலர்ஸ் மோட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவிப்பையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, போன வருஷத்தில் பொங்கல் டைம்லலாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் சொன்னீங்க, இப்போ சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆகவே அதையும் நான் இதில் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. அண்ணா வாழ்க வளமுடன், எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு சிறிய சந்தேகம், அதை விளக்க வேண்டுகிறேன். துவைதம் என்பது மத்துவாச்சாரியார் உருவாக்கிய தத்துவம், அதாவது கடவுள் வேறு உலகம் வேறு ஜீவன்கள் வேறு என்பதாகும். விசிஷ்டாத்வைதம் என்பது ராமானுஜர் உருவாக்கிய தத்துவம், அதாவது கடவுள் வேறு ஜீவன் வேறு ஆனால் கடவுளின் உடல் அங்கமே ஜீவன்கள் உலகம் என்பதாகும். அத்வைதம் என்பது சங்கராச்சாரியார் உருவாக்கிய தத்துவம், கடவுளும் ஜீவனும் உலகமும் ஒன்றுதான், அதாவது ஆன்மா என்ற ஒன்று மட்டுமே உண்மை.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் உட்பட ஆன்மா அல்லாத அனைத்துமே மாயை என்பதாகும். இப்போது எனது சந்தேகம் என்னவென்றால், வேதாந்த சாஸ்திரத்தில் ஆதிசங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி போன்ற அனைவரும் போதித்த அத்வைத தத்துவத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் எந்த பொருளும் மாயை என்று சாஸ்திரம் கூறுகிறது. பகவத்கீதையில் ஒரு சுலோகம், உன்னை ஆயுதம் வெட்டாது, நெருப்பு சுடாது, உன்னை எரிக்காது, நீர் உன்னை நனைக்காது, காற்று உன்னை உலர்த்தாது என்று நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கு பூதங்களின் உதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் கூறுகிறார். அந்த சுலோகத்தில் ஆகாயம் எனும் பூதத்தை எடுத்துக்கொள்ளுவதில்லை, ஏனெனில் ஆகாயம் என்பது எந்த செயலையும் செய்வதல்ல, மற்ற நான்கு பூதங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் இருப்பிடமாக மட்டுமே உள்ளது. அதுபோல சாஸ்திரம் இறைவன் மட்டுமே பூரணம் உண்மை எனவும் மற்ற அனைத்தும் மாயை எனவும் கூறுகிறது. ஒரு பொருள் உண்மையாக பூரணமாக உள்ளது என்பதை தேச கால வஸ்து இவர்களில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம் ஆகியவை கூறுகிறது. இது இறைவனுக்கு மட்டுமே பொருந்தும். இறைவன் என்பவர் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா குணத்திற்கும் உட்பட்டவராக இல்லாமல் குணங்களை கடந்து நிர்குண பரபிரமமாக இருக்கிறார். அதே போல உண்மை அல்லாத சில உதாரணங்கள், அதாவது தேசம் என்றால் ஒரு ஊரில் ஒரு பொருள் இருந்து அது மற்றொரு ஊரில் இல்லை என்றால் அந்த பொருள் இருக்கும் ஊருக்கு மட்டுமே உண்மையானதாக பூரணமாகவும் மற்ற ஊருக்கு பொய்யாகவும் அபூர்ணமாகவும் உள்ளது என கொள்ளலாம். எனவே அதே போல காலம் என்றால் ஒரு பொருள் அல்லது ஒரு ஜீவன் ஒரு காலத்தில் இருந்து பிறகு இல்லாமல் போனால் அதுவும் உண்மையாக பூரணமாக இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வஸ்து என்பது ஒரு பொருள் ஒரு தன்மையில் இருக்கிறதென்றால், உதாரணமாக ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிளாஸ்டிக் என்பதில் இரும்பின் தன்மை சிறிதளவும் இல்லை, அதாவது ஒரு பொருளில் மற்ற பொருளின் தன்மை இல்லாத போது அது உண்மை இல்லை, அபூரணம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கும் மற்ற ஆகிய நான்கு பூதங்களுக்கும் பொருத்தி விடலாம், ஆனால் ஆகாய தத்துவத்திற்கு பொருத்த முடியாது. ஏனென்றால் ஆகாயம் என்பது எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எந்த குணத்திற்கும் உட்படாமல் நிர்குணமாக உள்ளது. ஆனால் சாஸ்திரம் ஆகாசத்தை இறைவன் என கூறவில்லை, சித்தாகாசம் என்பதை இறைவன் என்று கூறுகிறது. எனக்கு என்ன சந்தேகம் என்றால், ஆகாயத்திற்கும் சித்தாகாயத்திற்கும் என்ன வேறுபாடு என்பது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஓவரா போய் வெளி விஷயங்கள்ல வெளியில அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அத்வைத்தில் இப்படி, துவைத்தில் இப்படி, இதெல்லாமே மிக சிறப்பு. அதாவது கல்வி முறையாக இருக்கும்போது நம்ம என்னதான் பண்றது, வளர்றதுக்கு இது போன்ற சில விஷயங்கள்லாம் படிச்சு அறிவை விருத்தி பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய குரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்கள், குரு வேதாத்ரி மகரிஷியின் வழியாக சித்தர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு, சித்தர்கள் வழியாக திருமூலர் வழியாக, இது போல நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற எந்த குருமார்களின் தத்துவங்களுக்குள்ளாகவும் நம்ம வந்து போய் அது எப்படி சொல்றதுனாங்க, குறிப்பாக அத்வைதம் ஆச்சுங்களா, அத்வைதம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதில் அத்வைதத்தை மட்டுமே நம்ம வந்து என்னுடைய மனது என்னை பொறுத்தவரை அது சித்தர்கள் சொன்ன பாடல்கள் வழியாக ஆழ்ந்து ஆழ்ந்து தியானம் செய்யும்போது அது மட்டும்தான் பொருந்தி வருது. அந்த நீங்க சொன்ன ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் கூட, ஆகாயம் அப்படிங்கிறது வந்து ஆகாயத்திலிருந்து காற்று, புரிஞ்சுதுங்களா, ஆகாயம் வந்து எது கூடயுமே பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஆகாயம் என்பது காற்றாகி, காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி, ஆகாயம் வந்து குரு வேதாத்ரி மகரிஷி தான் மிக தெளிவாக சொல்லுவாரு, சுத்த வெளி ஒண்ணுமே இல்லை, இது எம்டினஸ். நீங்க சொல்ற பூரண பரிபூரணம் அது மட்டும்தான் பூரணம் பரிபூரணம், எம்டினஸ் எதுவுமே இல்லாத இடத்துல தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த இறைவனின் அந்த தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒண்ணுமே இல்லை, அது வந்து தன்னைத்தானே சுருக்கி அது உணர்வு பற்றி, அது உணர்றதா இல்லைங்களா, இப்ப நீங்க உங்க கையை உணர்றவனே ஒரு ரூலு குழுக்குவீங்களா, அந்த மாதிரி தன்னை உணர்ந்து கொள்ளுவதற்காக நிகழ்ந்த தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தம் ஆச்சுங்களா, உணர்ந்து கொள்ளுவதற்காக நிகழ்ந்த அந்த சூழ்ந்த அழுத்தம், அந்த தனியாத அந்த ஆர்வம் சுருங்கும் போது பரமாணுக்களாக ஆச்சுங்களா, பரமாணுக்கள் பல சேர்ந்ததான் ஒரு சாதாரண அணு, அந்த அணு பல சேர்ந்து ஒவ்வொன்னா பஞ்சபூதங்கள் உருவாகி வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாணுக்கள் நிறைந்தது ஆச்சுங்களா, அது மட்டும் இல்லாம வான்காந்த ஆற்றல் நிறைந்தது, காஸ்மிக் எனர்ஜி நிறைஞ்சது. அது வந்து நீங்க வந்து ஆகாயம் வந்து பஞ்சபூதத்து கூட மற்ற நான்கு பூதங்களோட தொடர்பில்லைன்னு சொல்லவே முடியாது. மற்ற நான்கு பூதங்களும் எதுல இருந்து தொடங்கி இருக்குதுன்னா பரமாய பஞ்சபூதங்களுள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். பரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
நம்ம சொல்லுவோம் பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி முதல் பூதமாக அந்த ஆகாய தத்துவம் இருக்கு. ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் நெருக்கம் அடையும் போது என்னாவது காற்றாகுது. சரி, காற்று ரொம்ப நெருங்குதுன்னு வைங்க, அங்கே என்ன ஆகும்? வெப்பம் வரும். நல்லா யோசிங்க. ஒரு ரெண்டு அபரிமிதமாக காற்று நீங்கள் எப்படின்னா கம்பரசரோ இல்லை சைக்கிள் பம்பில் காற்று அடிக்கிறதோ இல்லை நீங்கள் நல்லா கவனிங்க, காற்று ஓவராக நெருங்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போது நெருப்பு உருவாயிரும், காற்றிலிருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். நெருப்பு நீங்கள் வந்து நேரமாச்சுன்னு நீங்கள் நெருப்பாக ஆக அது மேலே ஏதாச்சும் ஒரு திடப்பொருளை வச்சிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? அதுலேருந்து நீர்த்திவளை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நெருப்பாக இருக்கிற பாறையை, இப்போ நெருப்பு ஒரு பாறையில் படும்போது என்னாகும்? பாறை உருகி நீராக மாறிடும் இல்லைங்களா. நெருப்பு ஒரு இப்போ எந்த இடத்துல நெருங்கும் போதும் எந்த அணுக்களோடு நெருங்கும் போது அது கிட்டத்தட்ட நீர்த்தன்மையை உருவாக்க ஆரம்பிச்சிடும். சரி, அந்த நீர்த்தன்மை என்னாகும்? நீர்த்தன்மை குளிர்ச்சி அடையும் போது திடப்பொருளாக மாறிடும். தண்ணியே இருக்குது, ஐஸ் குளிர்ச்சி அதிகமாகும் போது ஐஸ் கட்டி ஆகுது. அப்புறம் கொஞ்சம் வெப்பம் வரும்போது நீராக மாறுது. அந்த நீர் இன்னும் கொஞ்சம் வெப்பம் வரும்போது என்னாகுது? காற்றாக மாறுது. அந்த காற்றும் விரிவடையும் போது அண்ட சராசரம் ஆகாயம் அளவுக்கு மாதிரி அந்த ஆகாயத்தில் தானே நீங்கள் மேகம் மழை வர்றது எல்லாமே மேலே தான் இருந்து வருது. அப்போதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கடைசியில் எல்லாமே ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? பகுத்து 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 பார்க்குறது எல்லாமே அபூர்ணம் அபூர்ணம் தான். அத்வைதத்தில் அப்படி தான் வந்துடும் கடைசியில். எல்லா பொருள்களுமே மாயை. ஏன்னா எதுவுமே முழுமையாக இல்லை. ஏன்னா அது அப்படியே அதில் இருக்கும் அணுக்கள் வந்து நாளாக நாளாக அழிந்து ஒன்று மற்ற அந்த பூர்ண நிலைக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும். சுத்த வெளிக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும். இது எம்டினஸில் தான் போய் நிறைவரையும், அந்த எம்டினஸில் தான் ஸ்டார்ட்டும் ஆகும். ஆதியும் அந்தமுமான இறைவனை அந்த வெட்ட வெளிக்கு தான் சொல்லிடுவாங்க. ஆகாய தத்துவத்தை வந்து சிறப்பு தான், ஆகாயங்கிறது தான் துவக்கம் பஞ்சபூதங்களுக்கு. ஆனால் அந்த ஆகாயத்துக்கும் துவக்கமாக இருக்கிற சிவ பெருவானம், புரிஞ்சுங்களா? அதை தான் நம்ம வந்து சங்கல்பத்தில் கூட சொல்லிடுவோம். சக்தி சிவத்திலிருந்து சக்திகலமாகி பேரண்டங்களாக வருது. அந்த பேரண்டங்களை தான் ஆகாயங்கிறோம். அந்த பேரண்டங்களிலிருந்து அந்த அணுக்கள் நெருங்கி காற்றாகி நிலம் நீர் ஒரு இடத்துல ஒரு திடப்பொருள் ஒன்று இருக்குதுன்னா அங்கே கட்டாயம் திரவம் இருக்கும், கட்டாயம் காற்று இருக்கும், கட்டாயம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும். ஒரு திடப்பொருள் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களின் கூட்டு ஆச்சுங்களா. அதே மாதிரியே அந்த திடப்பொருள் நிலையானது கிடையாது, அது நீங்கள் சொன்ன ஆகாய தத்துவத்துக்கு மாறும். எப்படி மாறும்? அதுக்கான காலம், அதுக்கான சூழல், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்கையில் தானாக மாறும். வேற வழியே இல்லை. தோன்றியது அனைத்தும் மறையும் ஆச்சுங்களா. ஆகாயமாக மட்டும் மாறாது, சிவமாகவும். ஆகாயம் சக்திங்கும் போது சிவங்கிறது எம்டினஸில் போய் முடியும் ஆச்சுங்களா. அப்போது எல்லாமே நிரந்தரம் இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. அப்போ இது நமக்குள்ளே என்னவா இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளே வந்து பஞ்சபூதங்களாக நிலமாக நம்முடைய உடல் எடுத்துக்கலாம். நிலம் நீராக நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர், திரவங்கள், ரத்தம். உடம்புல 70% நீர் தானுங்க ஆச்சுங்களா. அடுத்தது காற்று. சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. காற்றடைத்த பையடான சித்தர்கள் பாடியிருப்பாங்க இல்லைங்களா. காற்றும் இருக்குது, நிலம் நீர் நெருப்பு. உடம்புல சூடு இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு நாலு நாளைக்கு சூடு இல்லைனா இருக்க முடியுமாங்கிற நெருப்பு பஞ்சபூதங்கள் உடம்புக்கு. அப்போ ஆகாய தத்துவம் என்னவா இருக்குது? உயிராக இருக்கிறது. நம் உடலில் ஆகாயம் என்பது உயிராக இருக்கிறது. அந்த உயிர் என்னவா இருக்கு? உயிர் தான் ஆன்மா. உயிருக்குள்ள போகும்போது ஆன்மா இறைவன். அந்த உயிருக்குள்ள போகும்போது சித்தாகாசங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எடுத்துட்டீங்கன்னா உயிர் ஒரு உயிர் கிடையாது, புரிஞ்சுதுங்களா. உடம்புல உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது உடம்பு பூரா இருக்கு. சூஷ்ம தேகம் அப்படிங்கிறதே உயிரணுக்களின் திணிவு தான், அதுதான் சித்தாகாசம் அப்படிங்கிறது. அப்போ அதுல ஒரு கருமையம் அமைஞ்சு இயங்கிட்டு இருக்குது. அந்த கருமயத்தின் உள்ளே நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து போக போகப்போ நம்ம உயிரை நம்ம குண்டலினி தவங்கள் செய்யும் போது நேரடியாக பார்க்கலாம். ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம்ல ஆக்டிவேஷன்ல நம்ம நேரடியாக ஹீலக்ஸ் மோட்ல இருக்கிற சகோதரர்கள் பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அனைத்து சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகும்போது ஆக்டிவேஷன் ஆகிற அந்த இடத்துல உங்களுக்கு தோன்றும் அந்த உயிரை நீங்கள் கவனிப்பீங்க இல்லையா, அது உயிரின் கருமயத்தையே நீங்கள் கவனிக்கிறீங்க. சாதாரணமாக உயிரை கவனிக்கலாம், எப்படின்னா நீங்கள் தொட்டீங்கனாலே உணர்வு வருது. அந்த உணர்வே உயிர் தான். உயிர் இல்லைன்னா உணர்வே கிடையாது. அப்போது உயிரானது உடலை விழுங்கும் உணர்வை அப்படின்னு திருமூலர் சொல்லுவார் ஆச்சுங்களா. அது மாதிரி இதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், பட் உங்களுக்கு நேரம் போயிட்டே இருக்குது. இது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. நீங்கள் சொன்ன சித்தாகாசம் அப்படிங்கிறது நம் உடலில் உயிராக உணர்வாக இருப்பது தான். அதனுள் ஆழ்ந்து செல்ல 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 அந்த சிவ பெருவானம் நமக்குள்ளாக இருக்கிறதை நம்ம உணரலாம். சுத்த வெளி நமக்குள்ளாக இருக்கிறதை உணரலாம். ஸோ நாம்
எங்கே எது தொடங்குச்சோ, எங்கே எல்லா பரிணாமங்களும் தொடங்குச்சோ, அதன் எண்டாக நாம் இருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு நம் தகுதியை உயர்த்தி கொள்ள தான் அத்தனை யோக பயிற்சிகளுமே நமக்கு பயன்படும். பயிற்சிகள் எல்லாமே நம் செய்கிற காரணம் அதுதான். அதுக்கு இன்னும் எத்தனையோ பிறவிகளுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சாதாரண நிலையிலேயே அதை உணர்ந்து கொள்ளும் சக்தி கிடைக்கும். அதுக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் நமக்கு தெரியாது. அதை வேகப்படுத்தும் ப்ராசஸ் ஆகத்தான், புரிஞ்சுதுங்களா, பிரம்மச்சரியம், விந்துஜெய பயிற்சிகள், இது எல்லாமே சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நீண்ட நேரம் இன்னைக்கு பேசியாச்சு. கடந்த இரண்டு நாளாகவே வந்து சித்தர் பாடலை இணைக்க முடியல, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாளைய தினம் முடிந்த அளவு கேள்வி பதில் வேகமாக பார்த்துட்டு சித்தர் பாடலை இணைச்சு வச்சிடறேன். மீண்டும் நாளை 26வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.